ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக் அப்டேட்ஸ் 390வது வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நிறையவே அப்டேட்ஸ் இருக்கு. போக்கோவோட போக்கோ எஃப் சீரிஸ் பற்றி அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன், ரியல்மிலேருந்து வரப்போகிற ரியல்மி லேப்டாப், அது மட்டும் இல்லாமல் இதுவரைக்கும் நடக்காத பெரிய லீக் ஒன்று நடந்திருக்கு, எல்லாமே இந்த வீடியோவில் வரிசையாக பார்த்துடலாம். வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை முழுசாக பார்க்குறீங்க, பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம், போக்கோவோட போக்கோ எக்ஸ் 3 ப்ரோ அப்படின்னு அந்த மொபைலாக பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அப்டேட்டே போக்கோட போக்கோ எக்ஸ் 3 ப்ரோ பற்றி பார்த்துடலாம். இங்கே எக்ஸ் 3 ப்ரோவை பற்றி நிறைய டீட்டெயில்ஸ் நம்ம பார்த்துட்டோம். இந்த மொபைலை இந்தியாவில் 19,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. 6GB 128GB வேரியன்ட். இதனோட ஃபர்ஸ்ட் சேல் வர 6ஆம் தேதி ஃப்ளிப்கார்ட்டில் நடக்குது. இங்கே ஃபர்ஸ்ட் சேலுக்கு ஐசிஐசிஐயோட கிரெடிட் கார்டுக்கு 1000 ரூபாய் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அது போக இந்த எஃப் சீரீஸை பற்றியும் டீஸ் பண்ணியிருக்காங்க. எஃப் சீரீஸில் ஒரு மொபைலோட இமேஜை லைட்டாக காமிச்சிருக்காங்க. இந்த இமேஜை நீங்களும் பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம பார்க்காத மாதிரியான ஒரு இமேஜ். ஆமாம், பேக்கில் டபுள் கேமரா செட்டப் தான் இந்த மாதிரி இருக்குது. அதே மாதிரி ஃப்ரண்ட்ல இங்க 12 கேமரா செட்டப்போட இந்த மொபைல் இருக்கறத பார்க்க முடியுது. இது எஃப் சீரிஸ் அப்படினு சொல்றாங்க. சோ அதனால இந்த மொபைல் எடுத்துக்கிட்டோம்னா போக்கோல இருந்து கொஞ்சம் கம்மி பிரைஸ்ல வர போற ஒரு மிட் ரேஞ்ச் மொபைலா இருக்கலாம் அப்படிங்கற மாதிரி பார்க்க முடியுது. அது போக போக்கோட F1 யூசர்ஸ் வெயிட் பண்ணுங்க, சீக்கிரமா உங்களுக்காக அவங்களோட அப்கிரேடட் மொபைல் வருது அப்படிங்கற மாதிரியும் சொன்னாங்க. சோ இது போக்கோட X3 ஆ இருக்கலாம். சீக்கிரமாவே போக்கோ X3 நம்ம இந்தியால எதிர்பார்க்கலாம். இது ஆபீஷியலாவே அவங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அடுத்த அப்டேட், இன்னைக்கு MI-ல இருந்து அவங்களோட 30,000 mAh பவர் பேங்க் இந்தியால அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இது வந்து ஆபீஷியல் அனௌன்ஸ்மென்ட் கிடையாது, கிரவுட் ஃபண்டிங் கீழ அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. 5000 பேர் இத வாங்கிக்கலாம் அப்படிங்கற மாதிரி சொல்லிருக்காங்க. இதனோட பிரைஸ் 2000 ரூபாய் அப்படிங்கறது ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. இங்க 2000 ரூபாய்க்கு 30,000 mAh பவர் பேங்க் அப்படிங்கறது எனக்கு என்னமோ ரொம்ப நல்ல டீல் அப்படிதான் தோணுச்சு. குறிப்பா இதுல PD 3.0 சப்போர்ட் இருக்கு அப்படினு சொல்றாங்க. சோ PD 3.0 சப்போர்ட் பண்ற லேப்டாப்ஸ்க்கு சார்ஜ் பண்றதுக்கு கண்டிப்பா இந்த பவர் பேங்க் யூஸ்புல்லா இருக்கும். 24 வாட் வரைக்கும் சப்போர்ட் பண்ணும் அப்படினு சொல்லிருக்காங்க. சோ லேப்டாப்க்கு சார்ஜ் பண்ணனும் அப்படினு நினைக்கிறவங்க இந்த பவர் பேங்க் புக் பண்ணலாம். கிரவுட் ஃபண்டிங் கீழே அப்படின்றனால கண்டிப்பாக இந்த 5000 மெம்பர்ஸ் வரைக்கும் தான் எடுத்துப்பாங்க. முதல் 15 நாளைக்கான இந்த கிரவுட் ஃபண்டிங் நடக்கும் அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ யாராவது வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 2000 ரூபாய்க்கு இந்த பவர் பேங்கை புக் பண்ணலாம். இந்த பவர் பேங்கில் 2 Type-A போர்ட், 1 Type-C போர்ட், அது போக ஒரு MicroUSB போர்ட்டும் இருக்குது. அது இதில் 18W குவால்காம் குயிக் சார்ஜிங் 3.0, அது மாதிரி PD 24W வரைக்கும் சப்போர்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். அடுத்த அப்டேட் ஒன்ப்ளஸ்லேருந்து. நாம ஒன்ப்ளஸோட நாட் சீரீஸில் ஒன்ப்ளஸ் நாட் SE அப்படின்னு மொபைல் வரும் நீங்களும் பார்க்கலாம். இந்த லேப்டாப்பை எடுத்துக்கிட்டீங்கன்னா MeoWBook அப்படின்ற மாதிரி லான்ச் பண்ண போறாங்க. பேரே வச்சு காமெடியா செஞ்சுட்டாங்க. இதுதான் எங்களோட நெக்ஸ்ட் லேப்டாப் அப்படின்ற மாதிரியே கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அது போக ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கரும் கொண்டு வர போறோம், MeoWBlutooth ஸ்பீக்கர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இங்க நான் இவ்வளவுக்குள்ள லைட்டா ஸ்மைல் பண்ணிட்டு சொல்றது காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் சொல்றதுன்னா நீங்க நம்பிட்டீங்கன்னா, இது April 1st April Fool இமேஜ் அப்படின்ற மாதிரி தான் நம்மளால பார்க்க முடியுது. ஸோ கண்டிப்பா லான்ச் ஆகும் அப்படின்னு எடுத்துக்க வேண்டாம். ஒரு April Fool தான். ஒருவேளை ரியல்மிலேருந்து ஏதாவது ப்ராடக்ட் லான்ச் ஆகணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஓப்போலேருந்து லான்ச் ஆகணும். ஓப்போ லான்ச் பண்ணிட்டாங்கன்னா அதை அப்படியே டோன் டவுன் பண்ணி ஏதாவது ஒன்று செஞ்சு ரியல்மிலேருந்து கொண்டு வந்துடுவாங்க. ஸோ இது வரைக்கும் லேப்டாப் பார்த்தினா பெருசாக அனௌன்ஸ்மெண்ட் இல்லை, வர வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் இது இருக்கிறது கொஞ்சம் டவுட் தான். அடுத்த அப்டேட் எம்ஐலேருந்து MiMix சீரீஸில் MiMix Fold அப்படின்ற மாதிரி ஒரு மொபைலை லான்ச் பண்ண போகிறாங்க. ரொம்ப சீக்கிரமாக இதனோட லான்ச் இருக்கும். இப்போ இந்த மொபைலோட போஸ்டர்ஸ் லீக் வந்திருக்கு. ஸோ இந்த மொபைல் இந்த மாதிரி தான் இருக்க போகுது அப்படின்னு கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த மொபைல் அப்படியே சாம்சங்கோட சாம்சங் ஃபோல்ட் 2. இந்த மொபைல் எப்படி இருந்ததோ அச்சு பிசுறாம அப்படிதான் இருக்குது. இங்க ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா ஃபுல்லான டிஸ்பிளே, அதை அப்படியே க்ளோஸ் பண்றதுக்கு அப்புறம் எம்ஐயோட 11 சீரிஸ்லாம் பார்த்த மாதிரியான ஒரு கேமரா கட் அவுட். அது போக ஃப்ரண்ட்ல ஒரு டிஸ்பிளே இந்த மாதிரி தான் கொடுத்து கொண்டு வந்திருக்காங்க. ஃப்ரண்ட் டிஸ்பிளேயா நார்மல் மொபைலாகவும் நம்ம ஓபன் பண்ணும்போது ஒரு டேப்லெட் மாதிரியும் யூஸ் பண்ண முடியும். அது போக இதனோட ரெண்டர் இமேஜஸ் நிறையவே வந்திருக்கு. ஸோ நீங்க ரெண்டர் இமேஜையும் பார்க்கலாம். ரொம்பவே நல்லா இருக்கு இந்த மொபைல். இது சாம்சங் மாதிரியே இருக்கிற ஒரு ஃபோல்டா இருந்தாலும் சாம்சங்கை விட ரொம்பவே நல்லா கம்மி பிரைஸ்
டிவைஸில் கொண்டு வந்தாங்கன்னா நல்லா இருக்கும். சாம்சங் ஈக்குவலாகவே லான்ச் பண்ணாங்க அப்படின்னா அதுக்கு தான் நம்ம சாம்சங் எடுத்துருவோமே, எதுக்கு இது? அடுத்த அப்டேட் ஐக்யூலேருந்து, நான் ஐக்யூவோட நியூ 5 இந்தியாவில் லான்ச் ஆகும் அப்படின்னு ரொம்ப நாளாகவே ஷேர் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு சிலர் இதுக்கு முன்னாடி நம்ம பண்ண அப்கமிங் வீடியோஸ் மொபைலையும் கேட்டிருந்தீங்க, அந்த வீடியோவை நீங்கள் இன்னும் பார்க்கலனா லிங்க் ஐ பட்டனில் இருக்கும், செக் பண்ணி பாருங்க. இந்த ஐக்யூவோட ஐக்யூ நியூ 5 இந்தியாவில் கண்டிப்பாக வரப்போகுது அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணுற விதமாக இப்போ கூகுள் பிளே கன்சோலுக்கான லிஸ்டிங் வந்திருக்கு. ஐக்யூவோட இந்தியன் வேரியன்ட் இடம்பெற்றிருக்கிறத பார்க்க முடியுது. ஸோ கூகுள் பிளே கன்சோலில் நமக்கு ஒரு சில ஸ்பெக்ஸ் தெரிய வரும். இதுக்கு முன்னாடியே நமக்கு ஐக்யூவோட நியோ 5 ஸ்பெக்ஸ் எல்லாமே தெரியும். இது ஸ்னாப்ட்ராகனோட 870 ப்ராசரோட அப்படியே போகோ F3 மாதிரியான ஒரு மொபைல் தான். ஸோ அதை பற்றி பேச பெருசாக இல்லை. இருந்தாலும் இந்த மொபைலோட கூகுள் பிளே கன்சோல் லிஸ்டிங் வந்திருக்கிறதுனால இந்த மொபைல் இந்தியா லான்ச் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அடுத்த அப்டேட், மொபிக்விக்லேருந்து ஒரு டேட்டா பிளீச் நடந்திருக்கு. இதுவரைக்கும் டெக் இண்டஸ்ட்ரியிலே இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய டேட்டா பிளீச் அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. அப்படி எவ்வளோ பேரோட டேட்டா லீக் ஆயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? மொத்தம் 10 கோடி யூசர்ஸ்க்கான டேட்டா லீக் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. 10 கோடி யூசர்ஸ், எனக்கு தெரிஞ்சு மொபிக்ல ஜாயின் பண்ண எல்லாரோட டேட்டாவையும் லீக் பண்ணிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இங்கே அவங்களா லீக் பண்ணலாம், அவங்க சொல்லியிருக்கிறது என்னன்னா செக்யூரிட்டி ரிசர்ச்சஸ் அதை ரெக்கவர் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, ஏதோ ஒரு ஹேக்னால டேட்டா வந்து வெளியே போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கூலா அவங்க சொல்லி முடிச்சிட்டாங்க. இங்க அந்த டேட்டால வெளியே போயிருக்க டீடைல்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்மளோட போன் நம்பர், கேவைசி பண்ண ஆதார் கார்டு டீடைல்ஸ், பான் கார்டு டீடைல்ஸ், அதுல இருந்து எல்லாமே லீக் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. இங்க எந்த விஷயமுமே சேஃபா இல்ல. இங்க மொபிக்ல யாரெல்லாம் அக்கௌண்ட் வச்சிருந்தாங்களோ எல்லாரோட கேவைசி பண்ண முழு டீடைலும் லீக் ஆயிருச்சு அப்படின்னா நான் பாக்குறேன். இதை பாக்குறதுக்கு அப்படிதான் இருக்கு. இது வந்து 6 TB அளவுக்கான டேட்டா லீக் ஆயிருக்கான். 350 GB கம்ப்ரஸ் பண்ணி கொடுக்குறாங்களாம். இதை சேல் வேற பண்றாங்க அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. ஸோ உங்களுக்கு யார்ட்ட இருந்தாவது மொபிக்கோட டேட்டா வச்சுட்டு உங்களோட டேட்டாஸ் எல்லாம் கரெக்டாக சொல்லி உங்களோட பேங்க்ல இவ்வளோ பண்ணும் அவ்வளோ பண்ணும் உங்களோட பேங்க்லேருந்து நாங்கள் கால் பண்ணுறோம், ஸோ அதனால நீங்கள் இதை சொல்லுங்க அதை சொல்லுங்க இதை போட்டு விடுங்க அதை போட்டு விடுங்க எதை சொன்னாலும் கேட்காதீங்க, ஏன்னா நம்மளோட டேட்டா லீக் ஆயிடுச்சு. ஸோ அதுலேருந்து அவங்க எடுத்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஃபோன் நம்பர் இருக்கு அதை வச்சு கால் பண்ணிடலாம். ஸோ எல்லா டீட்டெயிலும் அவங்க தெரியும் அப்படின்றதுனால நம்மளை ஏமாத்ததுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. சில சமயங்கள்லாம் நம்மகிட்ட கேட்காமையும் நம்மளை ஏமாத்ததுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி லீக்ஸ்லாம் நடந்தால் என்னன்னு சொல்றது யாரை போற சொல்றாங்கன்னு புரியல. அடுத்த அப்டேட், ரெட்மியோட நோட் 10 ப்ரோ, நோட் 10 ப்ரோ மேக்ஸ், இந்த ரெண்டு மொபைலோட சேல் டேட்டும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது April 1st மதியானம் 12 மணிக்கு சேல் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது ஒரு குட்டி ரிமைண்டர் தான், நிறைய பேர் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஸோ அவங்களுக்குலாம் தெளிவுபடுத்துறதுக்காக வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அமேசான்லையோ எம்ஐலையோ செக் பண்ணி பாருங்க. அவ்வளோதான் இன்னைக்கான அப்டேட்ஸ். அப்டேட் பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க, உங்களோட லைக் ரொம்பவே முக்கியம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதே மாதிரியான வேற ஒரு நல்ல வீடியோட உங்களை வந்து சந்திக்கிறேன்.